title thumbnail பார்த்துட்டு இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். அளவு பற்றியெல்லாம் வேஸ்ட்டுப்பா, போனாலே சும்மா காசு கொடுக்குறாங்க, எல்லாம் ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யோகா மெடிடேஷன், ஸோ அலோபதி அது வெளிநாட்டுது, நம்மளோடதுன்னு பார்த்தா ஒரு யோகாசனம் அந்த மாதிரி விஷயம். ஸோ அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. நிறையா பேர் சூப்பராக கரெக்டான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவாங்க, கரெக்டான உணவு முறையில் இருப்பாங்க, பக்காவாக இருப்பாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஒரு சில பேர் என்னென்னா அவங்களுக்கு கன்ஃபியூஷனில் இருக்கும். காசு செலவு பண்ணியிருப்பாங்க மெடிசனில், ஆனால் இது ஒர்க் ஆகலை அப்படின்னோடனே சரி யோகா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வீடியோவை பார்த்துட்டோ இல்லை சும்மா ஏதாவது அவங்க யாராவது தெரிஞ்சவங்க சொன்னதோ அதை கேட்டுட்டு யோகா பண்ண ஆரம்பிப்பாங்க. சுகர் சரியாகும், இல்லை வேறு ஏதாவது எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது, எல்லாம் இது சரியாகிறதுக்கு யோகா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவங்க பண்ணாங்கன்னா மேபி ஆரம்பத்தில் கொஞ்சம் ஃபீலிங் பெட்டராக இருக்கும், பட் சுகர் லெவல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் குறையாது, எந்த ஒரு பெட்டர்மெண்ட்டுமே கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதுக்கான ஒரு வீடியோ இது. ஸோ அங்கே என்ன பிரச்சனை நடக்குது, என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போது யோகா கண்டிப்பாக ஒர்க் ஆகும், அது சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். நானே யோகா அதெல்லாம் பண்ணுவேன், நிறைய பேருக்கு சொல்லியும் கொடுத்துருக்கேன். அந்த உடம்பு வலிகள் நிறையா பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும், அது 100% உண்மை, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இப்போது என்ன ஆகுதுன்னா, யோகா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆரம்பிக்கிறவங்க யோகா பண்ணுறாங்க, ஆனால் அதையும் அவங்க ஒழுங்காகவே பண்ணுறதில்ல. ஒழுங்காக பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒழுங்கான வகையில் சாப்பிட்றதில்ல, அதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை. நிறைய பேர் அந்த யோகா ஒரு சித்த மருத்துவம் அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் நல்லா ஒரு நிம்மதியான ஒரு சூப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு ஒப்பீட்டளவில் பார்த்தா ரொம்ப கம்மி. இந்த ஒரு தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய பாப்புலேஷனாக அதில் ரொம்ப கம்மியான பேர் தான் அதை முழுசாக புரிஞ்சுட்டு பண்ணுறாங்க. ஸோ அப்படி புரிஞ்சுட்டு பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒழுங்கான வகையில் சாப்பிடுவாங்க, கெட்ட பழக்க வழக்கங்கள் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க, கூட யோகாவும் பண்ணுவாங்க, கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் அலோபதி ட்ரை பண்ண ஒர்க் ஆகல, ஸோ யோகா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி புரிதல் இல்லாமல் வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யோகான்றது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ட்ரீட்மெண்ட்டு, அது ஒரு பயங்கரமான ஒரு இது அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. உண்மையில் அது அப்படி தான், சித்தர்கள்லாம் கண்டுபிடிச்சது அது சும்மா ஒரு சாதாரண ஒரு மனுஷ வாழ்க்கையிலேருந்து ஒரு வேறு லெவலில் போகிறதுக்கான ஒரு விஷயம், அது யூனிவர்ஸோட கனெக்டட், அது இதுன்னு அது உள்ளே போனால் அது வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது அப்பேற்பட்ட ஒரு விஷயம், அது ஒரு பெரிய விஷயம். அந்த பெரிய விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு பேஸ்மெண்ட்டு கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த பேஸ்மெண்ட்டுன்றது நம்ம கரெக்டானதை சாப்பிட்ணும். ஸோ அந்த சாப்பாடு கரெக்டான இயற்கை கொடுத்ததை சாப்பிட்றது அப்படின்றதான் இயற்கை கொடுத்துருக்கே இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அதை பண்ணாமல் டைரெக்டாக யோகா பண்ணி முதல்ல அந்த 16வது கேள்வியும் கேட்டு 1 கோடி ரூபாயும் கொடுத்துட்ற மாதிரி ஒரு யோகா பண்ணால் இந்த எந்த ஸ்டெப்புமே நடுவில் இருக்கிறது இல்லாமல் டைரெக்டாக நம்ம ஒரு பெரிய லெவல் ரீச் பண்ணிடலாம். இல்லை பெரிய லெவல்னு இல்லை, இப்போ நம்ம உடம்புல இருக்க பிரச்சனையெல்லாம் போயிடும். இப்போது யோகா பண்ணால் ஒரு மனித லெவலுக்கு அப்பாற்பட்டு ஒரு லெவலே கிடைக்குதுன்னா, இந்த சும்மா அந்த கேன்சரு சுகரு அது இது இந்த மாதிரியான வியாதிகள்லாம் போகாதா அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் பொதுவாக எல்லாருக்கும் இருக்கும். அதில் தப்பில்லை. ஸோ யோகாலாம் பண்ணால் ஒரு நல்ல லெவலுக்கு நம்ம போகலாம். ஆனால் அது எல்லாத்துக்கும் முதல்ல சாப்பிட்ற விஷயத்தை நம்ம ஒழுங்காக பண்ணணும், பேசிக்ஸை சரி பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், பெரியவங்க சித்தர்கள் அவங்கவங்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை மற்றவங்களுக்கு சொன்னது ஏதோ இந்த நோய்வாய் படுறது, இந்த சப்பையான இந்த சுகர் பிபி இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கிடையாது. அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அதை இந்த மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு மொக்கையான விஷயத்துக்கெல்லாம் போட்டு அதை அசிங்கப்படுத்தக்கூடாது. சரி, அது என்ன ஒழுங்காக சாப்பிட்றது அப்படின்னா, இயற்கை கொடுக்காத விஷயங்களை தள்ளி வச்சிடணும். இயற்கை நமக்கு என்னென்ன கொடுத்துருக்கு, அசைவம், காய்கறி, பழங்கள், இதுங்களா அதிகமாக சாப்பிட்ணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சக்தி அதிகமானது. பயிறு, பருப்பு வகைகள், நம்ம தானியம், அரிசி இந்த மாதிரியான விஷயங்களை ஆரம்பத்தில் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணும். உடல்நிலை சரியில்லாதப்போ அதெல்லாம் ஊட்டச்சத்து கம்மி, ஆனால் உடம்பு கொஞ்சம் பெருசாக்குறதுக்கு அது உதவும், நல்ல விஷயந்தான். ஆனால் உடம்பு சரி பண்ணுறதுக்கு அது அவ்வளோவா ஹெல்ப் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி டைமில் அசைவம், காய்கறி, பழங்கள் அதுங்களை நிறையா எடுத்துக்கணும். அதை சமைக்கிறதுக்கு செக்கனை மட்டும் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணணும், தாலிக்கு மட்டும் பயன்படுத்தலாம், அவ்வளோதான், அதுக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது. சுருக்கமாக சொல்லணும்னா, ரிஃபைண்ட் ஆயில், ரிஃபைண்டு சுகர், ரிஃபைண்டு கார்ப், processed food, chemical preservatives, இந்த விஷயங்கள்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. டீ, காஃபி, இந்த கண்ட சோடா, இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் சுத்தமாக நிப்பாட்டினீங்கன்னா உங்களோட இன்சுலின் லெவல் தூக்குறதெல்லாம் மொத்தமாக இறங்கிடும். ஹைப்பர் கிளைசீமியா, ஹைப்போகிளைசீமியா எல்லாமே கட்டாயிரும். ஸோ இந்த ஒழுங்கான லைஃப் ஸ்டைலில் ஒரு 3 மாதம் 6 மாதம் கரெக்டாக வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருந்தாலும் வெயிட்டு குறைஞ்சிரும். உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எக்கச்சக்கமான பிரச்சனைகள் சரியாகும். நீங்கள் இந்த ஒழுங்காக சாப்பிட்டு ஒழுங்கான ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்தீங்கன்னா. நீங்கள் யோகாலாம் பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்றவங்க யோகாவுக்கு வருவாங்களே, யோகாவுக்கு வந்து அதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். ஸோ இது ஒரு பொதுமக்கள்கிட்ட சொல்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். ஆனால் ஒரு யோகா மாதிரியான விஷயம்லாம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இன்னும் உங்களுக்கு இது கன்ஃபார்மாக வேணும்னா நீங்கள் அலோபதி டாக்டர் கூட கேளுங்க, இதெல்லாம் கரெக்டாக தப்பாக இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்லாமா வேணாம்னா தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சித்த மருத்துவர்கள்லாம் இதை ரொம்ப வருஷமாக கதறிட்டு இருக்காங்க, அதெல்லாம் சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்கன்னு. நிறைய பேர் அது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்கிறது இல்லை, அலோபதியும் சரி சித்த மருத்துவமும் சரி. ஏன் அது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்கிறது இல்லைன்னா நீங்கள் அவங்க பக்கமே போக மாட்டேன்றீங்க. அந்த டாக்டர்கிட்ட போனோம்னா அவர் அதை சாப்பிடக்கூடாது பாரு, இதை சாப்பிடக்கூடாது பாருன்ட்டு யார் எல்லாத்தையும் சாப்பிட்டாலும் மாத்திரை மருந்து கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் போயிடுறது. மாத்திரை மருந்தோ இல்லை கஷாயம், கஞ்சி, கூழோ ஏதோ ஒன்று. ஸோ பேஸ் என்னென்னா இந்த ஜங்க் ஃபுட்டை நிப்பாட்டணும். அதுக்கப்புறமா வேணால் நீங்கள் யோகா பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா யோகா பண்ணுங்கன்னா அது வரைக்கும் யோகா பண்ணாதீங்கன்றது அர்த்தம்லாம். கண்டிப்பாக யோகா பண்ணுங்கள், அது எப்பயுமே ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அது சூப்பரான விஷயம். நீங்கள் யோகா மட்டும் பண்ணிவிட்டு இந்த ஒழுங்காக சாப்பிட்றது, ஒழுங்கான ஒரு லைஃப் ஸ்டைல், பகலில் தூங்கக்கூடாது, நைட்டு முழிச்சுட்டு இருக்கக்கூடாது, ஸோ கண்ட கண்ட விஷயங்களை போட்டு மனசை குழப்பக்கூடாது. ஸோ இந்த ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல் இதுங்களையும் நீங்கள் கண்டிப்பாக இதுதான் பேஸ். இதை பண்ணிட்டு தான் இதை முதல்ல சரி பண்ணுங்கள், அது கூட யோகாவும் பண்ணுங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது யோகா இந்த மாதிரியான ஒரு இயற்கை சம்மந்தமான ஒரு வாழ்வியல் மேலே கெட்ட பேர் வராது. நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, கூட இதையும் பண்ணிக்கிறது. செந்தில் ஒரு தம் இழுத்துட்டு ஒரு தடவை சிரிச்சுக்கிற மாதிரி ரெண்டையும் பண்ணால் இது ஈக்குவல் ஆயிரும் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த ஒரு கரெக்டான உணவு முறைக்கும் வாழ்க்கை முறைக்கும் வந்தீங்கன்னா ஒரு 20-30 வருஷம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் வயசு உங்களுக்கு. மேபி நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹெல்த் அவ்வளோ ரொம்ப நாளாகவே அந்த சிக்கல் இருக்குன்னா மேபி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு யங்கான ஒரு பர்சனாக, ஒரு சின்ன பையனாக வந்த மாதிரி உணர்வீங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு மருத்துவரோட அறிவுரையோட, அலோபதி மருத்துவரோ சித்த மருத்துவரோ யார் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்களோட, அவங்ககிட்ட பேசி அவங்களோட பரிந்துரையில் கூட நீங்கள் செய்யுங்க. ஒரு நல்ல வாழ்வியலுக்குள்ளே வாங்க. அதே மாதிரி இந்த யோகா ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை அப்படின்ற மாதிரி போனால் நிறையா பேர் இப்போது சைவமாக இருக்கீங்க. இப்போது அது என்ன ஆயிருக்குன்னா சமீப காலமாக இப்போ ஒரு 50-60 வருஷமாக இந்த வெஸ்டர்ன் மெடிசன்லேருந்து அசைவம் சாப்பிட்டா அவ்வளோதான், அப்படியே எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துடும், அது வந்து நிறையா விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு சைட்லேருந்து இந்த இன்ஃபர்மேஷன் வருது. அதே மாதிரி இப்போ நம்ம தமிழரோட மருத்துவத்துலேயும் பார்த்தா சைவத்துக்கான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. அதாவது உடம்பை சரி பண்ணணுன்னா இந்த மூலிகைகள், ஒரு சைவம் சம்மந்தமான விஷயம், சைவ உணவு முறை சம்மந்தமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ரெண்டையும் லிங்க் பண்ணி பார்த்துட்டு ஓகே சைவமாக இருந்தால் தான் ஆரோக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் இப்போ சைவமாக இருக்காங்க. ஆனால் அப்படி சைவமாக வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. வெஸ்டர்னில் அவங்க பண்ண விஷயம் என்னென்னா அது நிறையா கெமிக்கல் ஆயிலெல்லாம் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கம்பெனிகள் பண்ண ஏமாத்து வேலை தான் இந்த பொய்யான ஸ்டடீஸ். அசைவம் சாப்பிட்டா அது தவறு, உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்றதெல்லாம். இங்கே தமிழில் நம்ம ஆளுங்க சொன்னதெல்லாம் என்னென்னா ஒரு ஆன்மீகம் சம்மந்தமான ஒரு வாழ்வியலுக்குள்ளே வர்றவங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பிரிவினர்களுக்காக சொன்னது சைவமாக இருக்கணும் அப்படின்றது. ஆனால் அதுலேயுமே தயிர், பால் அதெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. ஸோ அது அசைவம் தான். ஸோ பொதுமக்களுக்கு நான்வெஜ் சாப்பிட வேணான்னு சொல்லலை. நான்வெஜ் சாப்பிட்டவங்களே நிறையா சித்தர்கள்லாம் இருக்காங்க. சித்தர்களே நான்வெஜ்ஜுக்கு ஆதரவாலாம் நிறையா பேசியிருக்காங்க. ஏன்னா முன்னாடி நம்ம ஹிஸ்ட்ரியிலையும் சைவம் எல்லாருமே சாப்பிடணுன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அப்போது நம்ம சித்தர்களே பேசியிருக்காங்க, சித்தர்களோட பாடல்களே நிறையா இருக்குது. யாரா நீ அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி திட்டியெல்லாம் பாடல் எழுதியிருக்காங்க, அசைவம் சாப்பிட்றது கரெக்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதையும் பாருங்கள். ஸோ ஆனால் நீங்கள் சைவம், நம்ம சித்த மருத்துவர்கள்லாம் யாருமே அசைவம் சாப்பிடாதீங்கலாம் சொல்கிறதே இல்லை. எல்லாருமே நல்லா ஆட்டுக்கறியெல்லாம் நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆட்டுக்கறியில் எதுவும் அவ்வளோவா ஊசியெல்லாம் வரல, சிக்கனில் ஊசி போட்டிருக்காங்க அப்படின்றதுனால. பட்டு சித்த மருத்துவர்களே ஒரு குறிப்பிட்ட காலம் சைவம் சொல்லுவாங்க. உடம்பு சரியில்லாதப்போ அசைவம் நேரடியாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ உடம்பு சரியில்லாதப்போ கொஞ்ச நாள் சைவம் இது சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அந்த பத்தியம்லாம் மாறிடும். ஆனால் அந்த பத்தியத்துலேயுமே சூப் எல்லாம் குடிக்கலாம், கறி சாப்பிடக்கூடாது, ஆனால் நான்வெஜ் சூப் எல்லாம் குடிக்கலாம், ஏன்னா அது டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ அசைவம் சாப்பிட்றலாம் தவறு கிடையாது. நீங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அலோபதி மருத்துவர்களும் அசைவம் சாப்பிட்றத பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அசைவம் சாப்பிட்றதுல எந்த தப்பு இல்லை. முக்கியமாக அசைவம் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் எல்லாரும். ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு அடிப்படை தேவைகளுக்கு அசைவம் ரொம்ப அவசியம். ஸோ கண்டிப்பாக அசைவம் நீங்கள் ஒரு வேளை மத ரீதியான காரணங்களுக்காக இல்லை ஒரு தனிப்பட்ட காரணங்களுக்காக உங்களுக்கு அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் உங்களுக்கு தோணுதுன்னா ஓகே, அது தனிப்பட்ட விருப்பம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுலேயுமே நீங்கள் கண்டிப்பாக தயிர் பால் அதெல்லாம் சாப்பிட்ணும். ஸோ நீங்கள் நார்மலாக அசைவம் சாப்பிடாமல் இருந்தால் தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும், உடம்புல எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி நினச்சலாம் அசைவம் சாப்பிடாமல் இருக்காதீங்க. ஸோ நான்வெஜ் எல்லாம் தாராளமாக சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன எல்லாத்தையும் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணி இந்த கண்ட எண்ணெயிலலாம் பொரிக்கக்கூடாது. ஸோ அது எல்லாத்தையும் எப்படி சாப்பிடணும் அப்படின்றத மட்டும் கற்றுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் திரும்ப சொல்கிறேன், யோகா பண்ணாதீங்க அப்படின்லாம் நான் சொல்லலை, கண்டிப்பாக யோகா பண்ணுங்கள். ஆனால் அது கூட நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல உணவு முறையை ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். ஒரு நல்ல உணவு முறை, நல்ல வாழ்க்கை முறைக்கு டிசிப்ளின் ரொம்ப தேவை, பொறுப்பு ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஆனால் யோகாலெல்லாம் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயம்லாம் ஆல்ரெடி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அது ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. ஸோ நல்ல ஒரு உணவு முறையும் வாழ்க்கை முறையும் நீங்கள் கற்றுக்கிட்டு கூட யோகாவும் சேர்த்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், உங்களோட நல்ல மனசு நிம்மதியாக இருக்கும், நீங்கள் நினச்சி பார்க்காத எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். நல்ல ஒரு மருத்துவரோட பரிந்துரையோட ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வாங்க. யாராவது யோகாவும் பண்ணுறாங்க ஆனால் அப்போது உடம்புல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. உங்களோட கருத்துக்களாக கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது கேள்விகள் இருந்தால் கூட கேளுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.